குழந்தைகள் கடவுளின் மறு உருவமாக கருதப்படுகிறார்கள். மனித இனத்தின் மாசுக்கள் எதுவும் அண்டாத அவர்களின் சாட்சியம் சட்டத்தால் கூட மறுப்பின்றி ஏற்றுக்கொள்ளப்படுகிறது. அந்த மடலை உலகம் எல்லோரையும் தன்னை போல் பாவித்து சஞ்சலம் எதுவுமின்றி சஞ்சரித்துக் கொண்டிருக்கிறது. அவர்களின் பிஞ்சு உலகத்துக்குள் அசுர குணம் கொண்ட மனிதர்களின் வக்ரம் ஊடுருவும் போது ஒரு மன்னிக்க முடியாத குற்றம் அங்கே அரங்கேறுகிறது. புதுக்கோட்டை மாவட்டம் திருமையத்தை சேர்ந்தவர் ராஜு, கூலி தொழிலாளியான ராஜுவுக்கு தேவி என்ற மனைவியும் கீர்த்தனா, நித்யா, கமலி என்ற மூன்று மகள்களும் இருக்கின்றனர். இதற்கு முன்பு ராஜுவின் குடும்பம் ஊட்டியில் வசித்து வந்தது. அங்குள்ள சீதோஷண நிலை தேவிக்கு ஒத்து வராததால் தனது மனைவியின் சொந்த ஊரான திருமையம் பகுதிக்கு குடிபெயர்ந்தார் ராஜு. வீட்டுக்காரங்களுக்கு ஒத்து வராது, அலர்ஜி தும்மல், அந்த குளிர் பிரசாதம் ஆகாது அவங்களுக்கு. டெய்லி ஒரு நாள் விட்டு ஒரு நாள் ஆஸ்பத்திரி கொண்டு போகிறால தான் எனக்கு. அங்கேயும் கூலியால் தான் பார்த்தேன், எப்படி காப்பாற்ற முடியும், ஆனால் இங்கே போக முடியும் கூப்பிட்டு வந்தேன். மூத்த மகள் கீர்த்தனாவை புதுக்கோட்டையில் உள்ள சேராங்குளம் திரு இருதய பெண்கள் மேல்நிலை பள்ளியில் சேர்த்தனர். அங்கு படித்தால் தனது எதிர்காலம் சிறப்பாக இருக்கும் என்று கீர்த்தனாவை விரும்பி அந்த பள்ளியில் சேர்ந்திருக்கிறாள். தினமும் ஊருக்கு சென்று வருவது சிரமமாக இருக்கும் என்பதால் அங்குள்ள விடுதியில் சேர்ந்த கீர்த்தனா 8ஆம் வகுப்பு படித்து வந்தாள். 10 மூட்டை தூக்கினால் 100 ரூபாய் கூலி கிடைக்கும் என்ற நிலையில் வேலை பார்த்து வந்த ராஜு மாதம் 1000 ரூபாய் கட்டி தனது மகளை விடுதியில் தங்கி படிக்க வைத்தார். மகள் விடுதியில் தங்கி படிப்பதால் அவளை விட்டுவிட்டு அசைவம் சாப்பிட விரும்பாத ராஜுவின் குடும்பத்தினர் கீர்த்தனாவை பார்க்க செல்லும் போது மட்டும் அசைவம் சமைத்து அதனை கீர்த்தனாவுக்கு கொண்டு போய் கொடுத்துவிட்டு வந்த பின்புதான் அவர்கள் சாப்பிடுவார்களாம். 2 வாரங்களுக்கு ஒருமுறை விடுதியில் தங்கி படிக்கும் மாணவிகளை பெற்றோர்கள் வந்து பார்ப்பதற்கு அனுமதி உண்டு. அப்படி ராஜு தனது மகளை பார்ப்பதற்காக போகும் போதெல்லாம் தூரத்தில் இருந்து ஓடி வந்து தன் தந்தையை கட்டிக்கொள்வாளாம் கீர்த்தனா. தந்தைக்கும் மகளுக்கும் இடையேயான அந்த பாச தருணங்களை அங்கிருப்பவர்கள் எல்லோரும் பார்த்து ஆச்சரியப்பட்டிருக்கிறார்கள். நாள் பிப்ரவரி 22 2015 ஞாயிற்றுக்கிழமை. அன்று தன் மகளை பார்ப்பதற்காக சென்ற ராஜு அவளுக்காக சாப்பாடு எடுத்துக் கொண்டு போய் கொடுத்திருக்கிறார். அப்போது ஐஸ்கிரீம் வேண்டுமென்றும் 20 ரூபாய் பணம் வேண்டும் என்றும் கீர்த்தனா கேட்க அவளது சின்ன சின்ன ஆசைகளை நிறைவேற்றியிருக்கிறார் ராஜு. ஞாயிற்றுக்கிழமை கோழியெல்லாம் சமைச்சு பிள்ளை கொண்டு போய் சாப்பாடெல்லாம் கொடுத்தேன். கொடுத்துட்டு அன்பா உட்காந்து பேசினேன், பூவெல்லாம் வாங்கிட்டு போயிருந்தேன், பூவை தலைக்கு பூவெல்லாம் வாங்கி கொடுத்துட்டு அப்புறம் கிளம்பும் போது என்ன வேணும் கேட்டே, அப்பா எனக்கு 20 ரூபா காசு வேணும், ஒரு ஐஸ்கிரீமை வெளியே வந்து வாங்கிட்டு வாங்க, கோன் ஐஸ் வந்து வெளியே வந்து 30 ரூபாய்க்கு வாங்கிட்டு கொடுத்தேன். அப்போது சில புத்தகங்கள் வேண்டும் என்று கீர்த்தனா கேட்க அவற்றை வாங்கித் தருவதாக சொல்லிவிட்டு வீட்டுக்கு புறப்பட்டார் ராஜு. அதுதான் தன் அன்பு மகள் கீர்த்தனாவுடனான கடைசி சந்திப்பு என்பது அப்போது ராஜுவுக்கு தெரியாது. நாள் பிப்ரவரி 24 2015 செவ்வாய்க்கிழமை. அன்று கீர்த்தனா தங்கியிருந்த விடுதியில் இருந்து ராஜுவுக்கு ஃபோன் வந்தது. அந்த அழைப்பில் விடுதி கட்டணத்தை உடனடியாக கட்ட வேண்டும் என்று கண்டிப்பாக சொல்ல மறுநாள் வந்து கட்டுவதாக ஒப்புக்கொண்டார் ராஜு. பரீட்சைக்குள்ள நோட்டு புக்கு அதெல்லாம் வேணும் பாஞ்சு அதில் லெட்டர் எழுதி அதை வாங்கிட்டு வந்தேன். செவ்வாய்க்கிழமை காலையில் ஹாஸ்டல்லேருந்து ஃபோன் பண்ணாங்க. ஃபோன் பண்ணி உடனே பீஸ் கட்டணும், சாப்பாடு பீஸ் சொல்லுவேன், சரி மேடம் இன்றைக்கெல்லாம் நாளைக்கு கட்டுறேன்னு சொல்லிட்டு பீஸ் எடுத்துகிட்டு புதன்கிழமை காலையில் புக்ஸ் எல்லாம் வாங்கிட்டு போனேன், போயிட்டு கொடுத்துட்டு வந்தேன். நாள் பிப்ரவரி 25 2015 புதன்கிழமை. அன்று காலையிலேயே கீர்த்தனா தங்கியிருந்த பள்ளி விடுதிக்கு சென்ற ராஜு விடுதி கட்டணத்தை கட்டிவிட்டு கீர்த்தனா கேட்ட புத்தகங்களை வாங்கி வந்திருப்பதாகவும் அவளை பார்த்து அவற்றை கொடுத்துவிட்டு செல்ல வேண்டும் என்றும் கேட்டிருக்கிறார். ஆனால் பள்ளிக்கு நேரமாகிவிட்டதால் தற்போது பார்க்க முடியாது என்று மறுத்த விடுதி நிர்வாகம் புத்தகங்களை மட்டும் வாங்கி கொண்டு ராஜுவை திருப்பி அனுப்பியிருக்கிறது.
நாள் பிப்ரவரி மாதம் 26ஆம் தேதி 2015 வியாழக்கிழமை. அன்று மாலை 5:30 மணி அளவில் கீர்த்தனாவின் தாய் தேவிக்கு பள்ளி விடுதியில் இருந்து ஒரு தொலைபேசி அழைப்பு வந்திருக்கிறது. வியாழக்கிழமை சாயந்தரம் 5:30 மணி இருக்கும் சார், எனக்கு ஃபோன் வந்துச்சு. நான் அப்போ பள்ளத்தூர்ல வந்து வேலை செஞ்சுக்கிட்டு இருந்தேன். என்னன்னு கேட்டதுக்கு, உங்கள் குழந்தைக்கு உடம்பு சரியில்லை, நீங்கள் வந்து கூட்டிகிட்டு போங்க, நாங்கள் நீங்களும் உங்கள் வீட்டுக்கார் மட்டும் வாங்க, வேறு யாருமே இங்கே வரக்கூடாது அப்படின்னாங்க. ஏன் மேடம் எப்படி சொல்கிறீங்க அப்படிங்கிறது, இல்லை நீங்கள் ஏஜ் அட்டன் பண்ணிடுச்சான்னு கேட்டேன். அதெல்லாம் இல்லை, நீங்கள் வேமா வாங்க அப்படின்னாங்க. அதில் கீர்த்தனாவுக்கு உடல்நிலை சரியில்லை என்றும் உடனடியாக வந்து வீட்டுக்கு அழைத்து செல்லுமாறும் சொல்லியிருக்கிறார்கள். தனது மகள் பூப்படைந்திருப்பாள், அதனால்தான் அவசரமாக வர சொல்லியிருக்கிறார்கள் என்று எண்ணிய தேவியும் ராஜுவும் உடனடியாக புறப்பட்டு பள்ளி விடுதிக்கு விரைந்தனர். அப்புறம் நானும் எங்கள் வீட்டுக்காருக்கு ஃபோன் பண்ணி, நீங்கள் கிளம்பிடுங்க, இந்த மாதிரி சொல்கிறாங்க, புள்ள ஏஜ் அட்டன் பண்ணிடுச்சு போல இருக்குது, அதனால தான் இப்படி கூப்பிடுறாங்க, இல்லை முத நாள் தானே பீஸ் கட்டிட்டு வந்தார், அந்த ரீசன் தான் நாங்கள் போனோம். அங்கே விடுதியின் முன்பாக கூட்டம் கூடியிருந்தது. போலீஸ் அதிகாரிகள் உள்ளிட்ட பலர் நின்று கொண்டிருந்தனர். உள்ளே நுழைந்த ராஜு தம்பதியினருக்கு ஒன்றும் புரியவில்லை. இதயம் படபடக்க 3வது மாடியை அடைந்த அவர்கள் அந்த துயர காட்சியைக் கண்டு அதிர்ச்சி அடைந்தனர். அங்கே தூக்கில் தொங்கிக் கொண்டிருந்தாள் கீர்த்தனா. கீர்த்தனா தங்கியிருந்த பள்ளி விடுதியில் இருந்து திடீரென்று போன் வர அங்கு சென்று பார்த்த அவளது பெற்றோருக்கு இதயம் வெடித்தது. தாங்கள் பாடுபட்டு வளர்த்த செல்ல மகள் தூக்கில் தொங்கிக் கொண்டிருப்பதைக் கண்டு மயங்கி விழுந்தார் தேவி. மக்கியானத்து 26ஆம் தேதி காலை சாயந்தரம் இந்த மாதிரி வந்து அவங்க பிள்ளைக்கு உடம்பு செல்ல ரெண்டு பேரும் பெற்றோர் வந்து கூட்டிகிட்டு போங்க சொல்லி ஃபோன் பண்ணாங்க. நாங்கள் போய் பார்க்கும்போது வெளியே ரோடு ஃபுல்லாக பொதுமக்கள் நிற்கிறாங்க, உள்ளுக்கு போலீஸு தாசார் இவங்க எல்லாம் உள்ளே நிற்கிறாங்க. போய் பார்த்தா புள்ளை மேலே தொங்கி இருக்குது தூக்கில், அவளை தான் பார்த்தோம். அதுக்கு கூட பிள்ளை ஆகுதாங்க, எப்படி தான் கொண்டு போனால் எங்களுக்கு ஒன்றும் தெரியாது, வீட்டுக்காரங்க மயக்கம் போட்டு விழுந்துட்டாங்க. 3 நாட்களுக்கு முன்பு தான் வந்து பார்த்தபோது நன்றாக இருந்த கீர்த்தனாவுக்கு இன்று என்ன ஆனது என்று புரியாமல் விழித்த ராஜு அது பற்றிய காரணம் கேட்டபோது கீர்த்தனா தற்கொலை செய்து கொண்டதாக சொல்லி சாதித்திருக்கிறது பள்ளி நிர்வாகம். மயக்கத்தில் இருந்து நீண்ட கீர்த்தனாவின் தாய் தேவி சம்பவ இடத்திற்கு மாவட்ட ஆட்சியர் வரும் வரை தனது மகளின் சடலத்தை இறக்கக்கூடாது என ஆர்ப்பாட்டம் செய்திருக்கிறார். அங்கே போய் பார்க்கல, ஒரு 15 அடி உயரத்தில் புள்ள தொங்குது. தொங்குனா எனக்கு என்ன சுயநிலை இறந்துடும், பெத்த புள்ள இறந்து கிடந்தா எப்படி சார் ஒரு தாய்க்கு இருக்குமோ அந்த இதுதான் எனக்கு இருந்தது. நான் சொல்லுவேன், அடுத்த நிமிஷம் சொன்னேன், என் பிள்ளைய கலெக்டர் இல்லாமல் பாடியை கீழே இறக்கக்கூடாது, இங்கே என்ன நடந்துச்சு, கொலை தான் நடந்திருக்கு, மற்றது எதுவுமே நடந்திருக்காது, என் பிள்ளைய கொன்னதுக்கு காரணம் என்ன, எதுக்காக கொன்னீங்க, பிள்ளை முத நாள் படிச்சுக்கிட்டு இருந்த பிள்ளைய மறுநாள் எதுக்கு கொல்லணும், என்ன ரீசன், என்ன காரணம் அப்படின்னு தான் நான் கேட்டேன். அதனால் பிரச்சனை பெரிதாகி விடாமல் தவிர்க்க கீர்த்தனாவின் பெற்றோரை பள்ளி நிர்வாகம் ஒரு தனி அறையில் அடைத்து பேரம் பேசியிருக்கிறது. அப்போது அங்கு வந்த எஸ்பி உமா பிணத்தையும் 1 லட்சம் ரூபாய் பணத்தையும் வாங்கி கொண்டு செல்லுங்கள் என்று மிரட்டியதாக சொல்கின்றனர் கீர்த்தனாவின் குடும்பத்தினர். எஸ்பி உமா சத்தம் போடாத, சத்தம் போடாமல் பாடி வச்சுருக்கோம், பாடியை தூக்கிட்டு பேசாமல் சத்தமான 1 லட்சம் ரூபா பணத்தை வாங்கிட்டு பேசாமல் போயிடும் அப்படின்னு என்னை மிரட்டுச்சு. உங்கள் மிரட்டுக்கெல்லாம் நான் பயப்பட மாட்டேன் மேடம், செத்தது என் பொண்ணு இறந்ததுக்கு என்ன காரணம் அதை சொல்லுங்கன்னு நான் ஆர்ப்பாட்டம் பண்ணேன், கத்துனே கூச்சல் போட்டேன். எஸ்பி கிட்ட சொன்னால் அது என்ன சொல்லுது, பணத்தையும் 1 லட்சம் ரூபா பணத்தையும் வாங்கிட்டு போ அப்படிங்குது. அப்போது எதிர்பாராத விதமாக ஜனநாயக மாதர் சங்கத்தை சேர்ந்த சிலர் அந்த பக்கமாக வர பிரச்சனை அவர்களின் காதுக்கு எட்டி இருக்கிறது. அவர்கள் விடுதிக்குள் வந்து விசாரித்தால் இன்னும் பிரச்சனை பெரிதாகிவிடும் என்று பயந்த பள்ளி நிர்வாகம் உடனடியாக கீர்த்தனாவின் சடலத்தை இறக்கி புதுக்கோட்டை அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்திருக்கிறது. கீர்த்தனா தற்கொலை செய்து கொண்டதாக சொல்லப்பட்ட நிலையில் அவள் தூக்குமாட்டிக் கொண்டிருந்த மேற்கூரை கிட்டத்தட்ட 15 அடி உயரத்தில் இருந்தது. 4 அடி உயரமுள்ள கீர்த்தனா எப்படி அத்தனை உயரத்தில் தூக்குமாட்டி இறந்திருக்க முடியும் என்று அதனை பார்த்தவர்களுக்கு சந்தேகம் தோன்ற ஆரம்பித்தது. 12 வயசு பொண்ணுக்கு 12.5 அடி 15.5 அடி உயரத்தில் தூக்கு மாட்டுற அளவுக்கு அந்த பிள்ளைக்கு என்ன மோட்டிவ் இருக்க முடியும், மோட்டிவ் என்ன சார், சின்ன குழந்தைக்கு ஒருத்த கயிறால பின்ன முடியுமா, ஒரு கையில் தூக்கு போட முடியுமா, ஹாஸ்டலோட வார்டனோட சால் எப்படியும் சார் என் குழந்தை கழுத்துக்கு போக முடியும், அந்த நிமிஷமே நான் சொன்னேன், இது ஹாஸ்டலோட நான் எத்தனையோ தர என் பிள்ளைக்கு சாப்பாடு கொண்டு போயிருக்கேன், எத்தனையோ தர நான் போயிருக்கேன் வந்திருக்கேன், ஸ்கூலில் நான் தான் அட்மிஷன் போட்டு நான் தான் சார் சேர்த்தது என் பொண்ணை,
என் பொண்ணோட எதிர்காலத்தில் நாங்கள் கனவுல உலகத்தில் மிதந்துக்கிட்டு இருந்தோம். பொண்ணு படிக்குது, நைன்த் படிக்க வேண்டிய பொண்ணு இந்தா கொண்டுட்டாங்க. என்னோட குடும்பத்தில் உள்ள எதிர்காலத்தை இவங்க சரி செஞ்சிருவாங்களா சார்? விடுதி வார்டனின் துப்பட்டாவில் கீர்த்தனா தொங்கிக் கொண்டிருந்தது அடுத்த சந்தேகத்தை கிளப்பியது. மேலும் உயிரற்ற நிலையில் இறக்கப்பட்ட கீர்த்தனாவின் உதட்டில் காயம் இருந்திருக்கிறது. அவளது கன்னத்தில் அடித்த தடம் பதிந்து போயிருந்தது. அவளது ஆடைகள் கிழிந்த நிலையில் காணப்பட்டன. துணியை தலைவனையை வச்சு அமுத்தி கொண்டு கீழே போட்டு சாயந்தரம் பேரண்ட்ஸ் போகிறத பார்த்தா தூக்க மாட்டி விட்டுருக்கா. அதுக்கு முன்ன அவங்க செய்யலாது. அப்படியே புள்ள தூக்க மாட்டா கண்ணெல்லாம் அதே தூக்க மாட்டி கண்ணு நாக்கெல்லாம் தூக்க மாட்டா, ஒன்றுமே இல்லையே, எல்லாம் அப்படியே தான் இருக்குது. நேரச்சலாக புள்ள இருந்த மாதிரியே தான் இருக்குது. உதட்டில் மாத்திரம் கொஞ்சம் காயிருந்துச்சு, கண்ணத்தில் அடித்த விரல இருந்துச்சு, அவ்வளோதான். இப்படி அடுத்தடுத்து காணப்பட்ட தடயங்கள் கீர்த்தனாவின் மரணத்தில் ஒரு மர்மம் இருப்பதை உணர்த்தின. கீர்த்தனாவின் மர்மமான மரணத்திற்கு மூன்று காரணங்கள் இருக்கலாம் என்று சொல்லப்படுகின்றன. விடுதியில் ஏதேனும் தகாத சம்பவம் நடந்து அதனை கீர்த்தனா பார்த்திருந்தால் வேறு யாரிடமும் சொல்லிவிடுவாளோ என்ற பயத்தில் அவளை கொலை செய்து தூக்கில் தொங்க விட்டிருக்கலாம் என்பதை முதலாவது காரணமாக சொல்கின்றனர். அங்கே கொத்தனார்கள் டெய்லி வேலை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அங்கே இருக்கிற முழுக்க முழுக்க பெண்கள் தான் இருக்காங்க. ஆனால் ஒரே ஒரு பையன் மட்டும் அந்த சமையலருக்கு உதவியாக வந்து பண்ணுறதாக ஒரு தகவல் இருக்குது. ஒன்றும் அங்கே ஏதாவது தகாத முறையில் ஏதோ ஒரு சம்பவம் நடந்து அதை இந்த பொண்ணு பார்த்து இது வந்து வெளியில் சொல்லிருச்சுன்னா ஏதாவது பிரச்சனை நடக்குமோன்னு சூழ்நிலைகளில் தான் இந்த பொண்ணை கொண்டு இருக்கலாம் அப்படின்னு நாங்கள் யோசிக்கிறோம். விடுதியில் மாணவிகள் ஏதேனும் சிறு தவறுகளை செய்யும் போது அவர்களை அடிப்பார்களாம். அப்படி ஏதாவது ஒரு காரணத்திற்காக கீர்த்தனாவை அடித்தபோது எதிர்பாராத விதமாக கீர்த்தனா இறந்து போயிருந்தால் அதனை மறைப்பதற்காக தூக்கில் தொங்கவிட்டிருக்கலாம் என்பது இரண்டாவது காரணமாக சொல்லப்படுகிறது. ஒருவேளை பாலியல் பலாத்காரம் நடந்து கீர்த்தனா அதில் உயிர் இழந்து போயிருந்தால் நடந்த தவறை மறைப்பதற்காக அவளை தூக்கில் தொங்கவிட்டிருக்கலாம் என்பது மூன்றாவதாக சொல்லப்படும் காரணம். ஒரு 12 வயசு 13 வயசு புள்ள தப்பு செய்யறதுக்கு என்ன காரணமாக இருக்க முடியும்? எந்த காரணம் இருக்க முடியாது. அப்போ உள்ளுக்கு என்ன நடந்தது? அப்போ என் பிள்ளைய பாலியல் பலாத்காரங்க பண்ணி தான் கொண்டிருக்காங்க. அது ஒத்துக்க இருந்திருக்காது. சின்ன பிள்ளை எப்படி சார் ஒத்துக்க முடியும்? ஏச்சாட்டம் பண்ணாத பிள்ளை எப்படி ஒத்துக்க முடியும்? ஒரு 8வது படிக்கிற பொண்ணை கொள்றதுக்கு காரணம் என்னவா இருக்க முடியும்? கீழே ட்ரெஸ் கழிஞ்சு கிடக்கு, பினாயில் ஊற்றி கழுவிருக்காங்க, காரணம் என்னவா இருக்க முடியும்? ஒன்று என் பிள்ளை தப்பு பண்ண பார்த்துருக்கணும், இல்லை அவங்க அங்கே உள்ளவங்க தப்பு பண்ணியிருக்கணும். இது ரெண்டும் ஒன்று காரணமாக இருக்கணும். அதை மறைக்கிறதுக்காக என் பொண்ணை கொண்டிருக்கணும், இல்லை அந்த பொண்ணு உடந்த இல்லாமல் இருக்கா இதை கொண்டிருக்கணும். அங்கே தலகாணியெல்லாம் நசுங்கி இருந்தது. அவள் லெகின்ஸ் தான் போடுவாள், ஒயிட் லெகின்ஸு, பிளாக் லெகின்ஸு எல்லாமே கிழிஞ்சு கிடந்துச்சு. அது காரணம் என்ன சார்? யூனிஃபார்ம் போட்டிருக்கு. எப்படி ஒயிட் லெகின்ஸ் கிழிஞ்சு கீழே கறக்க முடியும்? எப்படி ஸ்கூல் யூனிஃபார்மில் தொங்க முடியும்? பிளான் பண்ணி மர்டர் பண்ணியிருக்காங்க. இது பிளானிங் மர்டர் தான். தங்களின் மகள் திடீரென இறந்து போனதன் உண்மையான பின்னணி என்ன என்பதனை தெரிந்து கொள்ளாமல் ஓயப்போவதில்லை என்று அந்த இழப்புக்கு இடையிலும் எழுந்து நடமாடிக்கொண்டிருக்கும் கீர்த்தனாவின் பெற்றோர் அடுத்தடுத்து பல அடக்குமுறைகளை சந்தித்திருக்கின்றனர். கீர்த்தனாவின் மரணத்தை தற்கொலைதான் என்று சொல்லி அதனை மூடி மறைக்க பள்ளி நிர்வாகம் பல்வேறு முயற்சிகளை செய்ததாக சொல்கின்றனர் கீர்த்தனாவின் உறவினர்கள். 13 வயதே ஆன ஒரு சிறுமி தற்கொலை செய்து கொள்வதற்கு என்ன காரணம் இருக்க முடியும் என்று கேள்வி எழுப்பினால் கீர்த்தனாவின் தாயார் நடத்தை சரியில்லாதவர் என்றும் அதனால் அவள் மனமுடைந்து தற்கொலை செய்து கொண்டதாகவும் வதந்திகளை பரவவிட்டிருக்கின்றனர். ஸ்கூல் நிர்வாகம் என்ன பண்ணுது? ஒரு குழந்தையை கொண்டு அது மேலே பழிய போட்டு அந்த குடும்பத்தில் பழிய போட்டு அப்போ ஒரு பொண்ணோட விபச்சாரம் வந்து கூறி அந்த பொண்ணு நடத்தக்கட்டவன் கூறுறதுக்கு இவங்களுக்கு என்ன சார் அதிகாரம்? யார் சார் கொடுத்தது? ஏன் நடத்த சரியில்லைன்னா என் பொண்ணு என்னை நடத்த சரியில்லைன்னா உள்ளே பார்த்துருந்தா என் பொண்ணு என் வீட்டுக்குள்ளே தான் சேர்த்துருக்கணும். ஏன் சார் ஸ்கூலில் போய் யூனிஃபார்ம் ஓட தொங்குது? முத நாள் என் புருஷன் பீஸ் கட்டிட்டு வந்துட்டு மறா நாள் ஏன் சார் பீஸை வாங்கிக்கிட்டு என் பிள்ளைய சார் கொண்டனும்? கீர்த்தனா தனது தாயை நேரடியாக பார்த்து 20 நாட்களுக்கு மேலான நிலையில் எப்படி தனது தாயின் நடத்தை குறித்து திடீரென்று யோசித்து தற்கொலை செய்து கொள்ள முடியும் என்று கேள்வி எழுப்பும் கீர்த்தனாவின் உறவினர்கள் அப்படி இருந்திருந்தால் 4 நாட்களுக்கு முன் தனது தந்தையை தனியாக பார்த்தபோது இதை பற்றி அந்த பெண் சொல்லியிருப்பாளே என்றும் கேட்கின்றனர். கீர்த்தனா ராஜுவின் முதல் தாரத்திற்கு பிறந்த மகள் என்றும் அதனால் தேவி அவளை கொடுமை செய்ததால் கீர்த்தனா மனம் வருந்தி தற்கொலை செய்து கொண்டதாகவும் ஒரு தகவல் பரப்பப்பட்டிருக்கிறது. நம்ம மேலே தான் பழைய தூக்கி போடுறாங்க. ஒரு மூத்த தரத்துக்கு சம்சாரம்,
இது அம்மா நடவடிக்கை சரியில்லை அப்படிலாம். அது எப்படி சார், ஒரு கல்யாண கடைக்கு போனதா அந்த சர்டிஃபிகேட்லாம் வச்சுருக்கேன் சார், இந்த ராணியாசில் போனது, அது எப்படி சார் மூத்த சம்சாரம் சொல்ல முடியும்? இப்போ கட்டு கடை கேஸை உள்டா திருப்பறதுக்கு ஐடியா பண்ணியிருக்காங்க. அம்மாவோட நடத்த சரியில்லை, அப்பாவோட நடத்த சரியில்லை, இது ஃபஸ்ட்டு தாரத்தோட குழந்தைன்னு சொல்கிறதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்லை. அவங்க வந்து கல்யாணம் பண்ணினது ஒரு கல்யாணம் தான், அவர் பிறந்தது அந்த குழந்தை ஃபஸ்ட்டு குழந்தை. எனக்கு ஒரு குழந்தை இருக்குது, எனக்கு என் பொண்ணுக்கு ஒரு வயசுக்கு மூப்பு அந்த பொண்ணு. மேற்கண்ட குற்றச்சாட்டுகளை திட்டவட்டமாக மறுக்கும் கீர்த்தனாவின் தாயார் தான் மரபணு சோதனைக்கு வேண்டுமானாலும் தயாராக இருப்பதாக சவால் விடுகிறார். ஒருத்தர் உடல் உறவுக்காக ஆசைப்பட்டு என் பிள்ளைய கொண்டுபிட்டு இல்லாத பழி தாய் மேல பழி போடுறது, தகப்ப வயசானவர் அதற்கு எப்படி பிறந்திருக்கும்? 1008 காரணம் உங்க சொல்றதுக்கு என்ன சார் உங்களால முடியும், நிரூபிக்க முடியுமா? நான் அப்ப விவாச்சாரின்னு அந்த ஹாஸ்டல்ல இருந்து வந்து நிரூபிக்க சொல்லுங்க. கீர்த்தனா மரணமடைந்த நாளில் இருந்து விடுதியின் வார்டன், சமையலர் மற்றும் விடுதியிலேயே தங்கியிருந்த ஒருவர் என 3 பேர் மாயமாகிவிட்டனர். இந்த நிலையில் பள்ளி நிர்வாகம் விடுதியின் வார்டன் என்று வயதான ஒருவரை காவல் நிலையத்தில் ஆஜர்படுத்தியதாக சொல்லும் கீர்த்தனா தரப்பினர் தங்கள் மீது தவறில்லாத பட்சத்தில் உண்மையான வார்டனை காவல் நிலையத்தில் ஒப்படைத்திருக்கலாமே என்றும் கேள்வி எழுப்புகின்றனர். ஸ்கூலில் வார்டனுங்க 3 பேர், இப்போ அந்த 3 வார்டனும் இல்லையா? வார்டனை வந்து நல்ல ஆள் வாட்டசாட்டமான உள்ள பொம்பளையால் தான் அங்கே வார்டன் இருந்துச்சு. அந்த பொம்பளையால் கொண்டு போய் ஒழிச்சு போட்டு ஒரு வயசான 60 வயசு அம்மாவை கொண்டு 70 வயசு அம்மாவை கொண்டு காட்டுறாங்க சார் ஸ்டேஷனில், இதுதான் வார்டன் சொல்லி. எதுக்காக சார் அவங்க ஒழிக்கணும் அந்த வார்டனை? இந்த இவங்க தான் இப்போ ஆரம்பத்துலேருந்து வேலை பார்க்குறவங்கள காட்ட வேண்டியதானே, இவங்க தான் சொல்லிட்டு சும்மா தள்ளி விட்டா சாகிற மாதிரி இருக்கிற அம்மாவை கூட்டி அவங்க காட்டணும்னு அவசியம் இல்லையே. பள்ளி விடுதியில் கீர்த்தனா மரணமடைந்த சம்பவம் அந்த பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியது. இதையடுத்து மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி, ஜனநாயக மாதர் சங்கம் போன்ற அமைப்புகள் இந்த பிரச்சனையை கையில் எடுத்தன. கீர்த்தனாவின் பிரேத பரிசோதனையை வீடியோ எடுக்க வேண்டும் என்றும் அந்த ஆய்வை 1 மேற்பட்ட மருத்துவர்கள் செய்ய வேண்டும் என்றும் இந்த அமைப்புகள் கோரிக்கை வைக்க, அதனை ஏற்றுக்கொண்ட காவல்துறை அப்படியே செய்வதாக உறுதியளித்திருக்கிறது. சம்பவ இடத்தை கல்வித்துறை அதிகாரி ஒருவர் ஆய்வு செய்தபோது கீர்த்தனா தூக்கில் தொங்கவிடப்பட்ட இடத்திற்கு கீழே உள்ள தரைப்பகுதி ஃபினாயில் ஊற்றி கழுவப்பட்டிருந்ததாகவும் இது சந்தேகத்தை கிளப்புவதாக இருக்கிறது என்றும் அவர் சொல்லியிருக்கிறார். அதேபோல கீர்த்தனாவின் பிரேத பரிசோதனை பற்றி தகவல் அறிந்த காவல்துறை அதிகாரி ஒருவர் கீர்த்தனாவின் வயிற்றில் உணவு துகள்கள் எதுவும் இல்லை என்று சொல்லியிருக்கிறார். அதனால் ஏதோ ஒரு விஷயத்திற்காக கட்டாயப்படுத்தி 2-3 நாட்களாக சரியாக உணவளிக்காமல் இருந்து பின்னரும் ஒப்புக்கொள்ளாத நிலையில் கீர்த்தனா கொல்லப்பட்டு இருக்கலாம் என்கின்றனர் அவளது உறவினர்கள். இல்லை, சாப்பிட்ற அன்னைக்கு மொதனை கூட என்ன மிரட்டி அளந்துக்கிட்டே இருந்துச்சு, சாப்பாடே கொடுக்கலையாம். 2-3 நாளாக சாப்பாடு இல்லாமல் தான் இருந்து செத்து பேருக்கு. போஸ்ட்மார்ட்டம் பண்ணிட்டு வர அன்னைக்கு ஒரு சிஐடி இன்ஸ்பெக்டர் வந்தார். மக்கியானது கலெக்டரை பார்க்க போகிறேன், அவர் சொல்ல என்னப்பா அந்த புள்ள வயிற்று ஒரு சோத்து பருக்கு இல்லைப்பா அப்படின்னு செஞ்சுருக்கான், அந்த மாதிரிலாம் பண்ணியிருக்காங்க. நான் கொண்ட போன பிஸ்கட்டும் அந்த மிச்சம் தான் சாப்பிடுங்க புள்ள 3 நாளாக. சம்பவம் நடந்த அன்று உணவு சாப்பிடுவதற்காக கீர்த்தனா வரிசையில் வந்து நின்றதாகவும் அப்போது அங்கு உணவளித்து கொண்டிருந்தவர் அவளை கரண்டியால் தாக்கியதாகவும் இதில் மயங்கி விழுந்த கீர்த்தனாவை ஒரு அறையில் கொண்டு போய் போட்டதாகவும் அந்த சமயத்தில் உடன் இருந்த மாணவிகள் சிலர் தெரிவித்திருக்கின்றனர். ஏதோ ஒன்று பண்ணினாலும் இந்த குழந்தை நான் என் வீட்டுக்கு போகணும், அம்மா அப்பா வர சொல்லி என்னை வீட்டுக்கு அனுப்புங்கன்னு அழுதுகிட்டே இருந்திருக்கு. முழு நாளும் காலையிலேருந்து படிக்கவும் இல்லை, குளிக்கவும் இல்லை, ஸ்கூலுக்கு கிளம்பவே மாட்டேன்றான் உள்ளே படிக்க போகிறதுக்கு. அப்போ நீ கிளம்பி கிளாஸுக்கு போறியே அடித்து கொள்ளவான்னு சொல்லிட்டு சாப்பாட்டுக்கு வரிசையில் வந்து நிற்க சொல்லிட்டு அந்த வார்டன் கரண்டியால் அடிச்சுச்சான். அடித்த உடனே குப்பரை விழுந்தவுடனே தூக்கி கொண்டு போய் ரூமில் போட்டு அந்த தலையணையை வச்சு தான் சார் அமைக்க கொண்டிருக்காங்க. அதோட இது தெரிஞ்சிச்சு, என்னென்ன சட்டையை இப்படி இறுக்கி பிடிச்சிருந்துச்சு, குழந்தை வந்து இப்போ நுனி நாக்கு வந்து கடிச்சிருந்துச்சு. அந்த தலையணையை போட்டு அமுக்கும் போது அந்த அந்த இது உசுறு போகும்போது இருந்த ஆச்சு, அரை உசுறுலேயே தொங்க விட்டுட்டாங்க பிள்ளைய. தொந்தரவு பண்ணதாக தான் இருக்குது, இல்லைன்னா பிள்ளை சொல்லி ஒவ்வொரு பிள்ளைங்க சொல்லி ஒரு வாரத்துக்கு முன்னாடி உங்கள் பிள்ளைய டார்ச்சர் பண்ணியிருக்காங்க. ஒரு பிள்ளைங்க வெளியே வந்துட்டு என்னென்னமோ சொல்லியிருக்காங்க, அடிச்சிருக்காங்க, பாத்ரூம் கழுவுன்ருக்காங்க பிள்ளைய. இதே உங்கள் அம்மா அப்பா கிட்டே சொல்லி உனக்கு கொண்டுன்னு சொல்லி பயமுறுத்திருக்காங்க. இதில் உண்மை என்ன என்பதை காவல்துறை தான் விரிவான விசாரணை நடத்தி கண்டறிய வேண்டும். ஆனால் கீர்த்தனா மரணமடைந்த சமயத்தில் அவளை இழந்து தப்பித்த பெற்றோருக்கு பள்ளி நிர்வாகமோ காவல்துறையோ ஆறுதல் கூட சொல்லவில்லை என்று சொல்லும் சமூக ஆர்வலர்கள் கீர்த்தனாவின் மரணத்தை மூடி மறைப்பதிலேயே அவர்கள் குறியாக இருந்தனர் என்றும் குற்றம் சாட்டுகின்றனர். சம்பவம் நடந்த விடுதியில்
150 பேர் தங்குவதற்காகத்தான் அனுமதி வாங்கி இருக்கின்றனர் என்றும் ஆனால் 400 பேருக்கு மேல் தங்க வைக்கப்பட்டு இருக்கின்றனர் என்றும் சொல்லப்படுகிறது. அதேபோல ஏழை மற்றும் வசதியான மாணவிகளை பிரித்து மாதம் 250 ரூபாய் மற்றும் 1000 ரூபாய் கட்டணம் வாங்கி இருக்கின்றனர். 250 ரூபாய் கட்டணம் செலுத்திய மாணவிகளுக்கு ரேஷன் அரிசி சாப்பாடு போடப்பட்டதாகவும் அவர்கள் வாரம் ஒருமுறை மட்டுமே குளிக்க அனுமதிக்கப்பட்டதாகவும் சொல்கின்றனர் அப்பகுதி மக்கள். 250 ரூபாய் கட்டுற பிள்ளைங்களும் இருக்காங்க பள்ளிக்கூடத்தில், அதுகளுக்கு தனி சாப்பாடு. 1000 ரூபாய் கட்டுற பிள்ளைங்களுக்கு தனி. இது 1000 ரூபாய் சாப்பிட்ற பிள்ளை, 1000 ரூபாய் பணத்துக்கு சாப்பிட்ற பிள்ளை. அங்கே 250 ரூபா மட்டும் பீஸ் வாங்கிட்டு ஏழை பிள்ளைங்களுக்கு வந்து ரேஷன் அரிசியும் போடுறது, அதுகளுக்கு வந்து வாரத்துக்கு ஒரு நாள் தான் குளிக்கலாமா. 1000 ரூபாய் பணங்கிற பிள்ளைங்க வாரத்துக்கு 3 நாள் குளிக்கலாம். இப்படிப்பட்ட குடும்பங்கள். இவற்றையெல்லாம் தாண்டி அந்த பள்ளியில் ஏற்கனவே 4-5 மாணவிகள் மர்மமான முறையில் இறந்திருப்பதாகவும் அவற்றையெல்லாம் பள்ளி நிர்வாகம் மூடி மறைத்து விட்டதாகவும் சொல்லப்படுகிறது. தஞ்சாவூருக்கு பக்கத்தில் ஒரு பொண்ணு, முஸ்லீம் வீட்டு பொண்ணு, அங்கே இப்போ இதுக்கு முன்னால் நடந்த கொலையில் அந்த பொண்ணை வந்து அவங்க பேரண்ட்ஸை வந்து ஆளுங்கள்லாம் வந்து ரொம்ப பிரச்சனை பண்ணனால வந்து அவங்க பள்ளி நிர்வாகம் கூப்பிட்டு பேசி பணத்தை கொடுத்து தெரியாமல் நடந்துருச்சு அப்படின்னு சொல்லி போச்சு, பணத்தை கொடுத்து போச்சு விட்டாங்க. அதுக்கு முன்னால் 3 மாடல் அது மாதிரி நடந்திருக்கு, அதை அப்படியே வந்து ஸ்கூல் நிர்வாகம் மறைச்சிட்டாங்க. புதுக்கோட்டை மாவட்டத்தில் தொடர்ந்து பள்ளி மாணவிகள் மீதான சீண்டல், தற்கொலை, கொலை போன்ற வழக்குகள் பதிவாகிக் கொண்டிருக்கும் தருணத்தில் காவல்துறை துரிதமாக நடவடிக்கை எடுக்காமல் அலட்சியமாக இருப்பது அபாயகரமானது. கீர்த்தனாவின் மரணத்தில் காவல்துறை எடுக்கும் சரியான நடவடிக்கையே பள்ளி மாணவிகள் பள்ளியில் எந்த பாதிப்பும் இல்லாமல் வீடு திரும்புவார்கள் என அவர்களது பெற்றோரை நிம்மதியாக வைத்திருக்க உதவும். அந்த ஹாஸ்டல்ல இங்கேருந்து ஓடையும் அவ்வளோ தூரம் இங்கேருந்து வாட்ச்மேன் என்ன இந்த பிள்ளை இந்த ஓட்ட ஓடியா இருந்தா பிள்ளைங்களாம் சொல்லணும் வந்து இடுப்பை கட்டி பிடிச்சிருக்கோம் அப்பா ஆனது எனக்கு இந்த பிள்ளைங்களும் அந்த பிள்ளை 6 வருஷத்துக்கு பிறகு அந்த பிள்ளைங்களாம் சார் அவ்வளோ பாசமாகிச்சு. இப்போ நான் வேலைக்கெல்லாம் போனது அந்த பிள்ளை யாவகம் தான், வீட்டில் வந்தாலும் சாப்பிட வந்தால் அந்த பிள்ளையாக வந்தால் இருந்தால் வேறு எதுவுமே வராது, எனக்கு படுத்தாலும் அந்த யாவகம் தான் வரும். அவ்வளோ பாசமாக இருந்துச்சு. இப்போ கடைசியில் நம்ம மூத்த பிள்ளை இழந்துட்டேமே இருந்தால் அந்த நினைவுலேயே தான் நான் உட்காந்துக்கு, இப்போ வேறு ஒன்றும் கிடையாது.